अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்றைய நாள் May 29th, 2022 சுபக்ருது வருடம் வைகாசி மாதம் 15th, கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி, தேய்பிறை சதுர்த்தி தித்தி. சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 4:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும். சுபஹோரைகள் காலை 7:30 9 மணி வரையும், 2 மணியிலிருந்து 4:30 வரையும், 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மனக்குழப்பம், மனக்ளேஷம் இதை சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். ரொம்ப விரைந்து போகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த இடத்துலேருந்து அதாவது மூக்குக்கு மேலே சளி கட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆவி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிறைய நல்ல விஷயங்கள், சத்காரியங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு அம்மா அப்பாவுடைய உடல் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். விரைந்த பிரயாணங்கள் இருக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு செலவுகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும், அதுக்கான பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ ஒரு பெரியவங்க மூலமா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அவங்க பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆதரவு கிடைக்கும். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். எப்படியோ உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். விரைந்த தன பிராப்தம் உண்டு. மரியாதையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு பெரிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய நாள். தொழில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாள். பால் உற்பத்தியாளர்கள், உணவு சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள், கலை தொழில் இருக்கிறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இவ்வளவுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எந்த விதமான ஒரு சின்ன கடை போட்டு வியாபாரம் பண்ணாலும் இன்றைய நாள் வியாபாரம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான அம்சங்கள் இன்றைய நாள் நிச்சயமாக இருக்கிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு மகாலட்சுமியோடைய மூல காயத்ரி சொல்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கும். விரைந்த செய்தி இன்றைய கால ஒரு 11 மணிக்குள்ளே நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக உங்கள் வாசக்கதவை தட்டும். எல்லாம் ஃபோனில் கூட வரலாம், ஒரு இமெயிலில் வரலாம், சொல்ல முடியாது. இப்போ தான் பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்கு எல்லாமே. ஒரு நல்ல விஷயத்துக்காக இன்றைய நாள் நீங்கள் எதிர்கோ நோட்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக நடக்கும். தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. கன்னிராசி நண்பர்கள் உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உணவு விஷமாக மாறக்கூடிய தன்மை இன்றைய நாள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ முடிந்தவரை பார்வதி தேவி வழிபாடு பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி, அந்த பாலை வந்து நீங்கள் பானம் பண்ணலாம். இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களில் விரைந்த ஆட்கள், விரைந்த பண வரவு ரெண்டுமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் நிச்சயமாக நடக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த விதமான செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள், ஒர்க்கிங் பார்ட்னர், ஒர்க்கிங் கிளாஸ்
எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயத்தை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போகிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தையல் கலைஞர்கள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள், உணவு சம்மந்தப்பட்ட விடுதிகள், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி வியாபாரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், வாடகைக்கு ஏதாவது விட்டு அதன் மூலயமா பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், இவாளுக்கெல்லாம் நல்ல யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுறது. மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், கனமான பணம் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு உங்கள் கையில் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மகர ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மாற்ற போறீங்கன்னு சொல்லலாம். குடும்பத்தோடு சேர்ந்து, உறவினர்களோடு சேர்ந்து ஒரு இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுப விரயங்கள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். ஒரு சில பேருக்கு பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் வரும், அதுக்கு சேர்ந்து ஒரு செக்கோ ஒரு மணி ஆர்டரோ வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கும்பராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் அதிகமாக இருக்கும், தெளிவான சிந்தனை பிறக்கும், விரைவான பிரயாணம் இருக்கும், நண்பர்களோட உறவினர்களோட சகோதர சகோதரிகளோட ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு பண பரிவர்த்தனைகள் நல்லா இருக்கும், விரைந்த பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும், பேச்சாற்றல் பிரம்மாண்டமாக இருக்கும், பேசியே பல விஷயத்தை முடிச்சிருவீங்க, பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவீங்க, கவிதை பொழியும்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஈடுகட்டி பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள், ஒரு சில விஷயங்கள் மாறி மாறி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களாணி, பவந்த்ரோணு குண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.